வணக்கம். செம்பருத்தி பூ வீட்டில் அழகிற்காக வைப்பது மட்டும் இல்லாமல் பல அரிய நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. சித்த மருத்துவம் நூல்களில் இந்த செம்பருத்தியை தங்க பஸ்பத்திற்கு இணையாக எழுதுகிறாங்க. செம்பருத்தி அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான பெயர். ஆனால் செம்பருத்தி அப்படிங்கிற பெயர் தான் நிலச்சிருச்சு. இதில் ஒற்றை செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை செம்பருத்தின்னு பல வகைகள் உண்டு. 5 இதழ்கள் கொண்ட செம்பருத்தி பூ மட்டும்தான் மருத்துவ குணத்திற்கு உரியது. செம்பருத்தி பூவில் தங்கச்சத்து இருக்கிறதா சொல்லப்படுது. 6.5 கிராம் செம்பருத்தி பூ சாப்பிட்டால் ஒரு குண்டுமணி அளவு தங்கம் சாப்பிட்ட பலன் கிடைக்குமாம். செம்பருத்தி பூவின் மிக முக்கிய மற்றும் சிறப்பான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதய நோய்க்கு இது மிகவும் அருமையான மருந்து. அப்படிப்பட்ட செம்பருத்தி பூவின் மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இருதய நோய் என்னும் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த செம்பருத்தி பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் இதை பயன்படுத்தணும்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக வெறும் வயிற்றில் 1-2 செம்பருத்தி பூவின் இதழ்களை சாப்பிட்டு வந்தால் இருதய நோய் குணமாகும். இருதய நோயாளிகளுக்கு வரக்கூடிய இருதய படபடப்பு, வலி, அடைப்பு ஆகிய அத்தனை பிரச்சனைகளையும் இந்த செம்பருத்தி பூ சரி செய்ய வல்லது. இருதய நோய் பாதிப்பு இருக்கிறவங்க செம்பருத்தி பூவை மருந்தாக உட்கொள்ளும் போது 6 பூக்களின் இதழ்களை ஒரு சட்டியில் போட்டு மூழ்கிற அளவு தண்ணீர் ஊற்றி சுண்ட காய்ச்சணும். அந்த சாறில் 6 டீஸ்பூன் அளவு தினமும் காலை மாலைன்னு தொடர்ந்து 24 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். செம்பருத்தி பூவை சர்பத்தாகவும் செஞ்சு சாப்பிடலாம். செம்பருத்தி பூ இதழ்களை மையாக அரைத்து அதனுடன் சீனி தண்ணீர் சேர்த்தால் சர்பத் தயார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் 2 ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீர்லையோ இல்லைனா பால்லையோ கலந்து குடிக்கலாம். செம்பருத்தி பூ சர்பத் வந்து இதய நோய்க்கான மருந்து மட்டும் அல்ல, இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கணைச்சூடு, அதாவது ஆலை உருக்கும், உள் சூடு தணியும், தாகம் தணிவதுடன் களைப்பு நீங்கும், கண்களுக்கு குளிர்ச்சி கிடைப்பதுடன் உடல் சூடு சமநிலைக்கு வரும். குழந்தைகளுக்கு வரக்கூடிய வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் பிரச்சனைகளுக்கு செம்பருத்தி பூ கஷாயம் நல்ல மருந்து. சில குழந்தைகளுக்கு கல்லீரலில் வீக்கம் வந்து அது காய்ச்சலாக வெளிப்படும். அந்த பிரச்சனைக்கு 5 செம்பருத்தி பூக்களின் இதழ்களை மட்டும் எடுத்து 1 டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து பாதியாக வற்றியதும் வடிகட்டி 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை குடித்து வந்தால் பலன் கிடைக்கும். பால்வினை நோயான வெட்டை நோயால் அவஸ்தப்படுறவங்க 3 செம்பருத்தி பூவின் இதழ்களை தினமும் அதிகாலை வெறும் வயிற்றில் மென்று தின்று கொஞ்சம் பசும்பால் குடிக்க வேண்டும். இதை தொடர்ந்து 40-48 நாட்கள் சாப்பிட்டு வர நிச்சயம் பலன் உண்டு. அதே மாதிரி செம்பருத்தி பூக்களை தலைக்கு தேய்க்கும் சீயக்காய் பொடியுடன் சேர்த்து பயன்படுத்தினால் பொடுகு, முடியுதிர்தல், இளநரை பிரச்சனைகள் சரியாகும். காய வைத்த செம்பருத்தி பூ, ஆவாரம் பூ, பயத்தம் பருப்பு, கருவேப்பிலை அனைத்தையும் நன்றாக காய வைத்து பொடியாக்கி சோப்புக்கு பதிலாக இதை தலை முதல் கால் வரை பூசி குளித்து வர சரும நோய்களில் இருந்து விடுபடலாம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.